கள்ளக்குறிச்சியிலிருந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. பொதுக்கூட்டங்களில் தீர்மானங்கள் சொல்லும் பொழுது அதற்காக கைகள் உயர்த்தி நாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகிறோம். இதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு தன்னுடைய கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக பொதுக்கூட்டங்கள் போன்ற நிகழ்ச்சி நடைபெற்றால் அங்கே தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்ற பொழுதும் உரையிலே சொல்லப்படுகிற மகிழ்ச்சிகரமான அல்லது உணர்ச்சி பூர்வமான செய்திகளை கேட்கின்ற பொழுதும் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் முழக்கம் கோஷமிடப்படுகிறது. இதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறதா என்றுதான் தன்னுடைய கேள்வியை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். தக்பீர், தஸ்பீஹ், இது போன்ற திக்ருகள், திக்ருக்குண்டான வார்த்தைகள், அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதாக இருந்தாலும், அல்ஹம்துலில்லா, சுபஹான் அல்லா என்று சொல்வதாக இருந்தாலும், அல்லது இன்ன பிற திக்ருக்களை, துவாக்களை செய்வதாக இருந்தாலும், அது வணக்கம் என்று செய்யப்படும் பொழுது சப்தமிட்டு கோஷமாக நாம் சொல்லக்கூடாது. அதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. மெதுவாக மனதளவில் மெல்லிய சப்தத்தோடு திக்ருகளை, துவாக்களை செய்ய வேண்டும் என்று தான் மார்க்கம் சொல்லுகிறது. ஆனால் இப்படி மார்க்கம் சொல்லிக் கொடுத்த சுன்னத் என்கின்ற அடிப்படையிலேயோ, வணக்கம் என்கின்ற அடிப்படையிலேயோ இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் நம்ம தக்பீர் சொல்லுகிறோம் என்றால், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகிறோம் என்றால், அல்ஹம்துலில்லா என்று சொல்லுகிறோம் என்றால், அதை சப்தமாக கோஷமாக சொல்வதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. அதற்கு அனுமதி அளிக்கக்கூடிய வகையில் தான் சில ஹதீஸ்கள் இருக்கக்கூடியதை பார்க்கலாம். உதாரணமாக ஒன்றை எடுத்துக்கொண்டோம் என்றால், புகாரியில் 3348 செய்தியாக இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி. இந்த செய்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களுக்கு மத்தியில் ஒரு தகவலை பதிய வைக்கிறார்கள். ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்வதாக ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து மறுமை தொடர்பான தகவலை சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சில உபதேசங்களை, சில மார்க்க விஷயங்களை, சில முன்னறிவிப்புகளை எடுத்து சொல்கிறாங்க. அது என்ன விஷயம்? அபுஷிரு, நீங்கள் நற்செய்தி பெறுங்கள், நீங்கள் தான் மறுமையில் கால் பங்கு இருப்பீர்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். சுவனவாதிகளில் ஒரு கால் பங்கு அளவுக்கு, நாளில் ஒரு பகுதியினராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல அதற்கு அடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், சுவனவாதிகளில் 1/3 பகுதியினராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சுவனத்தில் பாதி அளவுக்கு, 1/2 பகுதியினராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லி வருகிறார்கள். மறுமை தொடர்பாக ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டு வராங்க. அல்லாஹ் அறிவித்ததை அல்லாஹ் சொல்வதாக சில விஷயங்களை சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு நபித்தோழர்களை நோக்கி ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, சுவனவாதிகளில் 1/4 நீங்கள் இருக்க வேண்டும் என்று, என்னுடைய சமுதாயமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், 1/3 இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுதெல்லாம் சஹாபாக்கள் ஒவ்வொரு விஷயத்திற்குமே கப்பர்னா, நாங்கள் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்ன உடனே தக்பீர் முழக்கமிட்டோம். ஒருத்தவர் மட்டும் தக்பீர் சொல்லலை, ரசூலுல்லாஹ் இந்த மகிழ்ச்சிகரமான செய்தியை சொன்னவுடன் இருக்கின்ற ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திலேயே சுவனவாதிகளில் முஹம்மது நபி அவர்களுடைய சமுதாயமாகிய நாம தான் கால் பங்கு, அரை பங்கு, 1/3 இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியிருக்கிறார்கள் என்று இந்த செய்தியில் ரசூலுல்லாஹ் சொல்ல சொல்ல ஒவ்வொரு விஷயத்திற்குமே கப்பர்னா, கப்பர்னா, நாங்கள் தக்பீர் முழக்கமிட்டோம், தக்பீர் முழக்கமிட்டோம் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்போ ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி சொல்லப்படும் பொழுது அந்த மகிழ்ச்சிகரமான செய்தியை நாம் கேட்டோம்னா அதற்காக நாம் தக்பீர் முழக்கம் இடலாம், அல்லாஹ் அக்பர் என்று கோஷமாக அனைவரும் சேர்ந்து சொல்லலாம் என்கின்ற அனுமதியை இந்த செய்தி தருது. இந்த செய்தியை அனுமதியாக வைத்துத்தான் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் பொழுதும் சரி, இன்ன உரைகளில் உணர்ச்சி பூர்வமான மகிழ்ச்சிகரமான சில செய்தியை கேட்கும் பொழுதும் சரி, அல்லாஹ் அக்பர் என்று நம்முடைய உணர்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் சப்தமிட்டு தக்பீர் முழக்கம் இடுகிறோம். இப்போ தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் பொழுது அது எதற்காக தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது? நாம் அரசாங்கத்திற்கு சொல்ல வேண்டிய செய்திகள் தான் தீர்மானமாக நிறைவேற்றப்படுகிறது. மேடையிலே தீர்மானங்கள் அரசாங்கத்திற்கு சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லப்படும் பொழுது மக்களும் இதற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை காண்பிப்பதற்காகத்தான் தக்பீர் கோஷம் இடப்படுகிறது.
அந்த இடத்துல கைகளை தட்டி நம்முடைய ஆதரவை காண்பிக்க முடியாது. கைகளை உயர்த்தி காட்டலாம், கைகளை உயர்த்தி வேண்டுமானாலும் காட்டிக்கொள்ளலாம், அல்லது இன்ன பிற சப்தங்களை எழுப்பினால் அது ஒரு ஒழுங்காக இருக்காது, ஒழுங்கினமாக ஆகிவிடும். அதனால தான் ஒரு ஒழுங்காக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் சொல்லி கொடுத்த, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்த இந்த தக்பீர் முழக்கத்தை நாம் அல்லாஹு அக்பர் என்று வெளிப்படுத்துகிறோம். இதை யாரும் சுன்னத்தும்னு சொல்லலை, இதை கட்டாயம் அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் சொல்லி ஆகணும் என்றும் சொல்லவில்லை, இதை ஒரு வணக்கமாகவும் செய்யவில்லை. நம்முடைய உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்குண்டான ஒரு வடிகாலாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அனுமதித்த ஒரு வார்த்தையை அல்லாஹு அக்பர் என்று முழக்கமிட்டு நாம் சொல்லுகிறோம். இதுதான் இந்த நாம் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் பொழுது கேட்கும் பொழுதும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதற்கான காரணமாக இருக்கிறது. அதற்கான ஆதாரமாகவும் இந்த புகாரியில இடம்பெற்றிருக்கிற செய்தியும் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது என்பதை பதிய வைத்துக் கொள்கிறோம்.